மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த பகிர்வை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அவர் தாய் அன்னை மரியாவின் பெயராலும் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பணிகள் 2:14-17 வரை உள்ள வசனங்கள் வராக சொல்கிறது. பேதுரு எழுந்து நின்று சொல்கிறார், அன்று யோவேல் இறைவாக்கினர் 2:28-22 வரை உள்ள வசனங்களிலே உரைத்த தீர்க்க தரிசனமானது இன்று நிறைவேறிற்று. இங்கே பேசுகிறவர்கள் குடித்துக் கொண்டு போதையால் உளறிக் கொண்டிருக்கவில்லை, மாறாக ஆவியானவரால் நிரம்ப பெற்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேதுரு சாட்சியம் பகர்கின்றார். அன்று யோவேல் உரைத்த அந்த இறைவாக்கு அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் நிறைவேறியது போல இன்று உங்கள் மத்தியிலும் நிறைவேறும் என்பது நிச்சயம். நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம இந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 6:10-12 வரை உள்ள இறை வசனங்கள், தூய பவுல் சொல்றாரு, இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகத்தின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடு நாம் போராடுகிறோம் பவுல் சொல்றாரு. ஆமன் பார்ந்தவர்களே, ஆவியானவர் நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நாம் ஒரு வலிமை பெறுவோம், நாம் ஒரு புத்துணர்ச்சி பெறுவோம், நாம் அந்த ஆண்டவருடைய படைக்கலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். எதற்கு என்றால், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் அதிபதியோடு நாம் போராடுவதற்காக நம் கண்களுக்கு தெரியாத நம் எதிரியோடு போராடுவதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். அதனால நம்ம அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமன் பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற இந்த யுத்தத்திலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும், அவர் தருகின்ற அந்த படைக்கலன்கள் எல்லாம் நம்மோடு இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த போர்ல நம்ம வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் இளையோர்களுக்கு அழைப்பு விடுகிறார். ஏன்னா இந்த போர்ல இளையோர்கள் தான் அதிக துடிப்போடு செயல்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, 1 Kings 20:16 நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக சிரியர்கள் போர் தொடுத்து வருகின்றார்கள். அப்ப ஆகாபு மன்னனாக இருக்கின்றார். அந்த 20:1 இவ்வாறாக சொல்லப்படுகின்றது, சிரியாவின் மன்னன் பெனதாது தன் படை முழுவதையும் திரட்டி கொண்டு 32 மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட வந்தார் என்று. 32 மன்னர்களும் அவருடைய குதிரை வீரர்களும் தேர்களும் படை வீரர்களுமா இஸ்ரேல் மக்களை தாக்குறதுக்காக வராங்க. அப்ப ஆகாபு பயந்து போயிருக்கிறார். பெரிய படை, எப்படி அவர்களோட போர் புரியறது என்று தெரியாமல் ஆகாபு தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு அருளப்படுகின்றது. 13:13 அப்பொழுது ஓர் இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை அணுகி, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த பெரும் படை முழுவதையும் பார்த்தாயா? நானே உன் ஆண்டவர் என்று நீ உணரும்படி இதோ இன்று அதை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்றார். அப்ப ஆகாபு கேட்கிறார் 14:14, யார் மூலம் இது நடைபெறும் என்று அவர் வினவ, அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம் இது நடைபெறும் என்றார். மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம் இது நடைபெறும் என்றார். அவன் பார்ந்தவர்களே, ஆண்டவர் இன்று இளையோருக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். இந்த ஆண்டவருடைய படையில இணைந்து ஒவ்வொரு நாளும் போர் புரிய இளமை துடிப்பும் உத்வேகமும் கொண்ட இளையோர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று உலகத்தின் அதிபதியானவன் பல்வேறு விதங்களிலே நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றான். அன்று சிறிய அந்த படையானது ஆகாபை அச்சுறுத்தியது போல இன்று இந்த உலகத்தின் அதிபதியானவன் இருளுக்கு சொந்தக்காரனானவன் இன்று நம்மளை பல்வேறு விதங்களிலே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த அச்சுறுத்தலுக்கு சவாலாக சென்று போர் புரிய இளம் உள்ளங்களை ஆண்டவர் அழைக்கின்றார். அன்று ஆகாபுக்கு 123 இளைஞர்கள் முன்வந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அன்பார்ந்தவர்களே,
இன்று அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய படைக்கலன்களை பெற்றுக்கொண்டு போர் புரிய அந்த அசுத்த ஆவிகளை விரட்ட இந்த உலகத்தின் அதிபதிகளை வெற்றி கொள்ள எத்தனை இளைஞர்கள் தயாராக இருக்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், வலிமை படைத்தவர்கள், அவங்களதான் அதிகமான எனர்ஜி இருக்கும். இன்று ஆண்டவருக்காக போர் புரிய இந்த உலகத்தின் அதிபதியை வீழ்த்த நீ தயாரா? அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் அநேக இளைஞர்கள் துடிப்போடும் உத்வேகத்தோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வாசிக்கின்றோம். அது தாவீதாக இருக்கலாம், தானியலாக இருக்கலாம், எரேமியாவாக இருக்கலாம், தூய பவுலாக இருக்கலாம், இன்னும் அநேக இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று தூய பவுலை மேற்கோள் காட்டி உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவருக்காக வெறித்தனமாக ஒரு ஊழியக்காரர் இருந்தார் என்றால் அது தூய பவுல் தான் நான் சொல்வேன். இளம் துடிப்போடு ஆண்டவரிடம் வந்தவர். நீங்க கேட்கலாம், தூய பவுல் இளைஞரா அப்படின்னு கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பணிகள் 7:58 இவ்வாறாக சொல்லுகின்றது. சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸ்தேவானை கொலை செய்வதில் தலைமை தாங்கியவர் தூய பவுல், ஒரு இளைஞன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த தூய பவுல் யாருக்கு ஊழியம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தானா, தலைமை சங்கத்தாருக்கு ஊழியம் செய்து கொண்டு வாழ்ந்தார். இதைத்தான் திருத்தூதர் பணிகள் 9:1-2 நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வந்து தமஸ்குவில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் என்று. அப்ப இந்த தலைமை சங்கத்தாருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தால், இந்த யூத குல மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் அவர் தன்னுடைய இளமை பருவத்தில். அதற்காக தமஸ்கை நோக்கி செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவால் அவர் சந்திக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை சந்தித்து அந்த ஆவி ஆனவரை பெற்றுக் கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறி போடுகிறது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தொடங்குகின்றார். அத்தனை ஆண்டுகளாக யூத தலைவர்களுக்கு ஊழியம் செய்த அவர் அன்று ஆண்டவருடைய அந்த அன்பை புரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை புரிந்து கொண்டு ஒரு பெரிய மறை பொருளையே அவர் அந்த இடத்துல உணர்ந்து கொள்கின்றார். என்னன்னா, இதுவரை அவர் பல்வேறு தலைவர்களுக்கு ஊழியம் செய்திருக்கின்றார். அந்த தலைவர்கள் அவருக்காக எதுவுமே செய்தது கிடையாது. ஆனால் அன்று ஒரு மறைபொருளை அவர் புரிந்து கொள்கின்றார். இந்த இறைமகன் இயேசு தனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார் என்ற அந்த ஒரு உண்மையை அவர் அந்த இடத்துல புரிந்து கொள்கின்றார். அந்த அன்பை புரிந்து கொண்டவராக அவர் அன்று ஒரு முடிவெடுத்து அன்றிலிருந்து ஆண்டவர் இயேசுவுக்காக ஊழியம் புரிய ஆரம்பிக்கின்றார். எல்லாத்தையும் விட்டுறார். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:8 நமக்கு எடுத்து கூறுகின்றது. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் திருத்தூதர் பணிகள் 20:24 அவர் இவ்வாறாக சொல்கிறார், என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் என்று சொல்கின்றார். பார்ந்தவர்களே, அவர் இறக்கும் வரையில் ஆண்டவருக்கு உகந்த ஒரு உத்தம ஊழியனாக ஊழியம் செய்து பல்வேறு தரப்பட்ட மக்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு சேர்த்தவர் தான் தூய பவுல். நமக்கே தெரியும் அவர் எத்தனை பட்டணங்களுக்கு ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று அவர் இந்த நற்செய்தியை அறிவித்தார் என்று. எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு சென்று ஒரு மனிதன், ஒரே ஒரு ஆள் தூய பவுல், எத்தனையோ ஊர்களுக்கு சென்று மக்களை இறைவன் பாதம் கொண்டு வந்து சேர்த்தார், நற்செய்தியை அறிவித்தார். ராமன் பார்ந்தவர்களே, இன்று அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். எனது அருமை இளையோர்களே, இன்று நாமும் ஏதோ ஒரு வழியிலே இந்த உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் திரைப்பட நடிகர்கள் நடிகைகளுக்கும் இவர்களுக்கு தான் நாம் ஊழியம் செய்து கொண்டு வருகின்றோம். எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்ததிலும் தூங்க போற வரைக்கும் நம்முடைய பேச்சு எதுவாக இருக்கிறது? சற்று யோசித்து பார்ப்போமே. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 15:15 சொல்றாரு, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்பேன். உங்களை நான் நண்பர்கள் என்பேன். பார்ந்தவர்களே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு நண்பராக பார்க்கின்றார். அதனால தான் அவர் நமக்காக அடிபட்டு தேவலப்பட்டு ஒரு கல்வனை போல ஒரு சிலுவையிலே தொங்கினார். அவர் மேல உமிழ்ந்து துப்புறாங்க, அவர் தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க, தாட்டையால அடிச்சு துன்புறுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க, எல்லாத்தையும் தாங்கிட்டார் அவர். கல்வாரி மலையில நிர்வாணமா மூணு ஆணிகள்ல கல்வர்களுக்கு மத்தியில் அவர் தொங்குறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னையும் என்னையும் அவர் நண்பர்களாக பார்த்தார், தொண்டனாக பார்க்கவில்லை, நண்பனாக பார்த்தார். அன்பர்களே, நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு எங்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லத அங்க நிறைவேற்றி காட்டுறாரு. எந்த தலைவர் உங்களுக்கு அதை செய்வான்? எந்த நடிகர் நடிகர் உங்களுக்கு அதை செய்வான்? யாருமே செய்ய மாட்டார்கள். அன்பர்களே, இந்த அன்பை தூய பவுல் புரிந்து கொண்டார். அதனாலதான் வெறித்தனமா அவருக்காக ஊழியம் செய்யறாரு. அன்பார்ந்தவர்களே, நாம இந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இந்த அன்பை உதாசீனப்படுத்தி இன்றளவு நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தூய பவுலை போல இளமை துடிப்போடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தயாராவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை நாம் யார் யாருக்கோ ஊழியம் செய்து வாழ்ந்து விட்டோம். வந்தவர்களே, இன்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒரு முடிவெடுப்போம். இன்றிலிருந்து நான் எத்தனை நாட்கள் வாழப் போறேன் என்று தெரியவில்லை ஆண்டவரே, இன்றிலிருந்து உமக்கு மட்டுமே நான் ஊழியம் புரிவேன் என்று ஒரு முடிவெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த முடிவெடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விருப்பப்படுகிறீர்களா? முழந்தால் படியிடுவோம். அன்பார்ந்தவர்களே, கண்களை மூடியவர்களாக ஆண்டவர் மட்டுமே அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. என் அன்பு ஆண்டவரே, பாவியாகி என்னை நண்பர் என்று சொன்ன என் தகப்பனே, அப்பா இன்னைக்கு உங்க அன்பை நான் புரிஞ்சுகிட்டேன்பா, எனக்காக நீங்க உயிரையே கொடுத்தீங்க, அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நிர்வாணமாக எனக்காக கல்வனை போல தொங்கினீங்க சிலுவையில, அந்த அன்பை ஆண்டவரே நான் புரிஞ்சுகிட்டேன். ஆண்டவரே, அப்பா இன்னால் வரை உன் அன்பை நான் உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும்ப்பா. அப்பா இன்றிலிருந்து தூய பவுலை போல உமக்கு மட்டுமே ஊழியம் புரிய நான் முடிவெடுத்து இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் வாக்களித்த அந்த ஆவியானவரை எனக்கு தாருங்கப்பா. இந்த உலகத்துல போரிடுகிறதுக்கு அந்த போர்க்கலன்களை எனக்கு தாருங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து நான் உமக்கு மட்டுமே ஊழியம் புரிவேன். ஆண்டவரே என்னை நம்புங்க. ஆண்டவரே இன்றிலிருந்து நான் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு குப்பையாக கருதி ஆண்டவரே உமக்கு மட்டுமே தூய பவுல் எவ்வாறு வெறித்தனமா உமக்கு ஊழியம் செய்தாரோ அதை போல நானும் ஊழியம் செய்வேன். ஆண்டவரே அந்த ஆவி ஆனவர் எனக்கு தாருங்க. ஆண்டவரே அந்த ஆவி ஆனவர் அந்த படைக்கலன்களை எனக்கு தாருங்க. ஆண்டவரே அப்பா நான் உமக்கு மட்டுமே ஊழியம் புரிவேன். ஆண்டவரே அம்மா தாயே, அந்த அப்போஸ்தலர்கள் கூட இருந்து ஜெபித்து அந்த ஆவியானவரை பெற்றுக் கொடுத்தீர்கள், இன்று எனக்கும் பெற்றுத்தாருங்க அப்பா. அப்பா என் மேல அந்த ஆவியானவரை பொழிங்க. ஆண்டவரே நானும் திடம் பெற்று வலிமை பெற்று உமக்காக ஓட உமக்கு மட்டுமே ஊழியம் செய்ய கிருபை செய்தருளும் என் அன்பு ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? தரித்திர ஆவிகளை துரத்தணுமே, விக்கிரக ஆவிகளை திரட்டணுமே, கர்த்தர் மனம் இறங்க கதறணுமே, நாடு நலம் பெற ஜெபிக்கணுமே. வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? சுயம் என்ற மண்பாண்டம் உடைத்து விடு, பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு, மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடு, புளியாத அப்பமாக மாறிவிடு. வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பா, படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனா, பரக்கிரமசாலியே பயமே வேண்டா.
வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா.